Hi வியூவர்ஸ் வெல்கம் to அவர் சேனல் போன வீடியோவில் ஆஸ்துமா எந்த காரணத்தினால ஆஸ்தமா உட சிம்டம்ஸ் என்னலான்னு பார்த்தோம் அது மாதிரி டிபி எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம் இதுக்கு முக்கிய காரணமே சளி தான் அதாவது கபோன்னு சொல்லுவாங்க உடம்புல சளி அதிகமாகும் போது நோய்கள் பல ஏற்படுது இப்போ கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க மார்னிங் வாக்கிங் போவாங்க ஆசனம் பண்ணுவாங்க அப்புறம் மூச்சு பயிற்சியெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் காலையில் லைட்டான ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் மதியம் பசிக்கேற்ப சாப்பிட்டா போதும் வயிறு முட்டை சாப்பிடாதீங்க நைட்டு பழம் ஒரு டம்ள பால் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஹெவியாக சாப்பிட்றப்போ இந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் லைட்டான ஃபுட்டே எடுத்துக்கோங்க ஊட்ட சக்தி மிகுந்த காய் பழங்கள் கீரைகள் அத்திப்பழம் பேர்ச்சம்பழம் கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் இருக்கிற இடம் தூசி இல்லாமல் பார்த்துக்கணும் ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் பார்த்துக்கணும் இது மாதிரி நமக்கு ஒத்துக்காத இன்னும் சில விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக டிபியை பற்றி பார்க்கலாம் இதை காச நோய்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இதை எலும்புருக்கி நோய்னு சொல்லப்பட்டுச்சு இது வந்து ஒரு தொற்று நோய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது காற்றின் மூலமாக தொற்று பரவ ஆரம்பிக்குது இதுக்கு முக்கிய காரணமே எதிர்ப்பு சக்தி தான் எந்த தொற்றாக இருந்தாலும் நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கப்ப அது தொற்று வந்து ஈஸியாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது இப்போ சுவாச காச நோயும் ஆஸ்துமாவையும் குணப்படுத்தும் மருத்துவ முறையை பற்றி இப்போ பார்க்கலாம் பொற்றாலை கரப்பான் நிலையை பத்து எடுத்து அதோட மூணு மிளகையும் சேர்த்து மாலை நேரத்தில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை நல்லா மென்று சாப்பிட்டு வரலாம் உசுமுசுக்காய் இலை சாரெடுத்து அதில் முப்பது எம்எல் காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அபாயமான சுவாச காச நோயும் அகலும் ஆடாதோடை வேர் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி லைட்டாக வறுத்து கொஞ்சம் இடிச்சு மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா ஆடாதோட வேர் சூரணம் கடையில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க ஆடாதோடையோட வேர் சூரணத்தை ரெண்டு சிட்டிகை எடுத்து சுத்தமான தேன்ல சாப்பிட்டு வந்தா தீராத இருமலும் சளியும் தீரும் கோவை இலை முசுமுசுக்காய் இலை துளசி இலை இது மூணையும் சம அளவு எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இதை சாப்பிடுங்க இந்த இலை கிடைக்கலைனாலும் நாட்டு மருந்து கடையில் கோவை இலை முசுமுசுக்காய் இலை துளசி இலையோட பவுடரை வாங்கி மூணையும் சம அளவு எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதிலிருந்து அரை ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த மருந்தை காலையிலையும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரலாம் இந்த காச நோய் டீபியையும் இழப்பு ஆஸ்துமாவையும் குணப்படுத்தும் சுவையான சீத்தாப்பழத்தின் வைத்திய முறையை பார்க்கலாம் சீத்தாப்பழத்தோட ஒரு சில குணத்தை இப்போ பார்க்கலாம் அது உடலுக்கு சூட்டையும் குளிமையும் தரும் உடலுக்கு பலத்தை தரும் நெஞ்சு கூடு வலுப்பெறும் உள் சய சளி கிருமிகளை போக்கும் மூச்சு வாங்குவதை குறைத்து வரும் உள்புண் ரணங்களை ஆற்றும் இது போன்றவைகளை விரைவில் குணப்படுத்தும் இன்னும் பல மருத்துவ குணங்கள் இதுக்கு உண்டு இந்த சீதா பழத்தை காலையில் ரெண்டு பழம் சாயந்தரம் ரெண்டு பழம் சாப்பிட்டு வரலாம் பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கோங்க இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வர அதிசயமான குணம் காணலாம் இது சயரோக சஞ்சீவி இருதயத்துக்கு அபார வலு தரும் இதில் அயன் கால்சியம் கொழுப்பு சத்துகள் அதிகமாக உள்ளது இது போன்ற மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சித்தர்கள் நமக்கு தந்த இந்த அற்புதமான மருத்துவ முறையை நீங்களும் செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்